இனிஷியலாக 2 இயர்ஸ் முன்னாடி தான் பவுபிளஸ் ஆரம்பிச்சிருந்தோம். ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் தாண்டி ஆயிடுச்சு. December 12, 2021 ஆரம்பித்தோம். இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது கோயம்புத்தூர் பெத்தீம் ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லை, இப்போ பெத்தீம் ரெஸ்டாரண்ட் எதுவுமே இல்லை. இனிஷியலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில் ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா. யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் இருக்கிறதோட ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கோயம்புத்தூரில் இது பெத்தீம்ங்கிறது இதை ஃபஸ்ட் நம்ம தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் பவுபிளஸ். ஆக்சுவலி இதோட கான்செப்ட் என்னென்னா, கஸ்டமர்ஸ் வந்து டாக்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு சாப்பிட்டு போகிற மாதிரி. இப்போ வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு அந்த மீன் வயலில் ஒரு 20 ஃபுட் ப்ரிப்ரேஷனுக்கு ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் இல்லைங்களா. அந்த டைமில் டாக்ஸ் கூட வந்து ஒரு ஷுட் ஹேவ் அ குட் டைம் வித் டாக்ஸ், ஆஃப்டர் தட் தே கேன் ஹேவ் ஃபுட் அண்ட் லீவ் த ரெஸ்டாரண்ட். அந்த மாதிரி ஒரு தீம். நம்மகிட்ட ஒரு 7-8 டாக்ஸ் இருக்குதுங்க. கோல்டன் ரெட்ரீவர், காக்கர் ஸ்பானியல், ஓர் ஐ மீன் சிட்ஸு, ரெண்டு சிட்ஸு இருக்குது, பக், மின்பின், ஹஸ்கி, அந்த மாதிரி ஒரு 7-8 varieties ஆஃப் டாக்ஸ் இருக்குது. இந்த டாக்ஸ்லாம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து 2021 ஆரம்பித்தோம். அதுக்கு 1 இயர் முன்னாடி நாங்கள் வாங்கிட்டோம் இந்த ஒரு கான்செப்ட். நாங்கள் டிசைட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு மூவ் வந்து டாக்ஸ் தான் வாங்கினோம். ஸோ டாக்ஸ் நம்ம 7-8 வாங்கிட்டோம். டாக்ஸ் ஃபஸ்ட்டே வாங்கினதான் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் வந்து கஸ்டமர் கூட ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியும். ஸோ 1 இயர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து 1 இயர் முன்னாடியே டாக்ஸ் வாங்கி அதை ட்ரெயின்லாம் பண்ணி, ட்ரெயினர் ஒரு 3 இயர்ஸ் பிஃபோரே ட்ரெயினரும் இருக்காங்க. இப்போ வர அவர் தான் இருக்கார். அவர் டாக்ஸ் நல்லா அவங்களுக்கு வளர்ப்பில்லை மாதிரி பார்த்துப்பார். ஒரு வருஷம் கழித்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து அந்த டாக்ஸ் எல்லாம் ஃபுல்லி அந்த 1 இயர் கேப்பில் எல்லாமே ஃபுல்லி வேக்சினேட். ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து டாக்ஸ் ஐ மீன் பக்கத்தில் வந்து ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷனே பண்ணலாம். ஸோ அதுக்கேற்றபடி அதுக்கோட அந்த எல்லா இன்ஜெக்ஷன் எல்லாம் மினிமம் இருக்க எல்லா இன்ஜெக்ஷன் போட்டு வேக்சினேட் எல்லாமே ஃபுல்லி வேக்சினேட் பண்ணி அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து ரெஸ்டாரண்ட்டை பெத்தீம் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பித்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்தோடனே ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி என்னவாக இருக்குன்னா, கடிக்குமா, பக்கத்தில் போகலாமா, டாக்ஸ் ஒரு 5-6 டாக்ஸ் வந்தோடனே அவங்க டாக்ஸ் எல்லாம் அப்படியே அவங்க ஐ மீன் ஃபஸ்ட் டக்கு அந்த டாக்ஸ் பெட் ஏரியாக்குள்ளே போனோன்னே எல்லா கஸ்டமர்ஸ் கிட்ட வரும். அப்போ ஃபஸ்ட்டு கேள்வி அதை தயக்கமாக கேட்பாங்க, கடிக்குமா, ஒன்றும் பண்ணாத பயப்படுவாங்க. இனிஷியலாக பயப்படுவாங்க. சில டாக்ஸ் பெட் லவர்ஸ் வந்து டக்குன்னு உள்ளே போய் அப்படியே இன்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்க கன்ஃபார்ம் வேக்சினேட் எல்லாமே பண்ணியிருக்கோம், பயப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் போயிட்டு மினிமம் 10-15 மினிட்ஸ் விளையாண்டு தான் வெளியே வருவாங்க, அப்படியே போய் இன்ட்ராக்ட் ஆயிடுவாங்க. ஸ்பெசிஃபிக்கலி கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிட்ஸ் வந்தோடனே ரொம்ப அவங்க எக்ஸைட்மெண்ட், நான் வெளியேருந்து பார்ப்பேன் அவங்க வந்தோடனே டாக்ஸை பார்த்தோன்னே அவங்க அவங்க ஃபேஸில் ஒரு நல்ல எக்ஸ்பிரஷன் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட் டாக்ஸ் டைமிங் வந்து மார்னிங் 1-3 வரை இருக்குங்க, ஈவினிங் 6-10 o'clock வரை. டாக்ஸ் மார்னிங் 1-3 வரை நமக்கு ஏர் கண்டிஷனிங் ரூம் இருக்குது உள்ளே. டாக்ஸ் பெட் டாக்ஸுக்குன்னு ஒரு தனி ரூம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீ கஸ்டமர்ஸ் நம்ம வர கஸ்டமர்ஸ் உள்ளே போய் பார்த்துக்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஈவினிங் வந்து 6-10 வந்து அவுட்டோர் ஸ்பேஸ் இருக்குது டாக்ஸ்க்கு வெளியே, ஐ மீன் அந்த ஏர் கண்டிஷன் ரூம் வெளியிலே ஒரு டாக்ஸ் பெட் ஏரியா மாதிரி இருக்குங்க. டாக்ஸ் அந்த ஒரு ஃபென்சிங் போட்டிருக்கு. ஸோ அந்த டாக்ஸ் அந்த ஏரியாவில் மட்டும் தான் இருக்கும், உள்ள இன்டீரியரோ இல்லை லான் ஸ்பேஸ்க்கோ டாக்ஸ் போகாது. கஸ்டமர்ஸ் அந்த டாக்ஸ் பெட் ஏரியாக்குள்ளே வந்து தே கேன் ப்ளே வித் டாக்ஸ் இன் சே தட் ஸ்பெசிஃபிக் பிளேஸ். இனிஷியல் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது நம்மகிட்ட 5-6 டாக்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 1 இயர் கழிச்சு தான் ஹஸ்கி வாங்கினோம். அப்புறம் ஒரு ஏன்னா ஹஸ்கி வந்து ஹஸ்கிக்கு வந்து யூஸ்வலாக ஒரு வெயில் ஏரியா செட் ஆகுது, அது வருஷத்தில் அது ஒரு குளிர்கால ஐ மீன் குளிர் இடத்துக்கான ஒரு டாக் தான் அது. ஸோ ஃபஸ்ட் செட் ஆகுமா இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஏர் கண்டிஷனிங்லாம் நீட்டாக பர்ஃபெக்டாக போகிறதுக்கப்புறம் ஹஸ்கி வாங்கினோம். ஹஸ்கி வந்து ஃபுல் ஐ மீன் 24 hours எப்போவுமே குளிரான ஒரு ஏரியா இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிப்பார். அவர் மார்னிங் ஃபுல்லாமே ஏசி வந்து உள்ளே ஏசியில் ஓடிட்டே தான் இருக்கும், ஃபுல் டே 24/7 ஏசி ஓடிட்டே தான் இருக்கும். ஸோ எந்த டாக்ஸுக்குமே எதுவும் இது பண்ணக்கூடாது, ஏசி ஓடிட்டே தான் இருக்கும். ஈவினிங் டைமில் வெளியில் வந்துடும். ஸோ வெளியில் நமக்கு இப்போதைக்கு வந்து ஈவினிங் நல்ல கிளைமேட்டாக தான் இருக்குது. ஸோ ஈவினிங் விளையாடுவாங்க. மற்றபடி ஒவ்வொரு டாக்ஸுக்குமே தனித்தனி வேக்சினேட் புக் மாதிரியே இருக்குது. ஸோ வேக்சினேஷன் எந்த ப்ராப்ளம் இருக்காது. நாங்கள் இயர்லி 3 times வேக்சினேட் பண்ணிட்டே தான் இருக்கோம். ஒவ்வொரு ஏஜுக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட வேக்சினேட் இருக்குது. நமக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார், அவர் 7-8 டாக்ஸுக்குமே அவர் தான் ரெகுலராக செக்அப் பண்ணிருக்கார். என்ன ப்ராப்ளம் என்ன இதுனாலுமே அவர் வந்து பார்த்துட்டு போயிடுவார். டெய்லி ஃபுட்டுமே 2-3 times கொடுத்துட்ருக்கோம். டாக்டர் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டாக்டர் இருக்கார், அவர் வந்து பார்த்துட்டு போயிடுவார். ஒவ்வொரு டாக்ஸுக்குமே தனித்தனி வேக்சினேட் புக் மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே அதில் வந்துடும்.